ஹாய், திஸ் இஸ் ஏசிஎம்ஜி ஆர்ட் ஸ்டுடியோ ராம் பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா ட்ராயிங்கோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே சொல்லி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ஒரு விஷயங்கள்லாம் இதில் இருக்குது. ஸோ வீடியோ ஃபுல்லும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க் யூ. சோ நெக்ஸ்ட் ஸ்டூடண்ட் எஸ்வி ஸ்ரீலேகா. எஸ்வி ஸ்ரீலேகா 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஆக்சுவலாக 4.5 இயர்ஸ் அந்த கிளாஸ் வந்துட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ராயிங் சார் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா பென்சில் கூட பிடிக்க தெரியாத இருந்தப்ப கூட வந்துட்டு இல்லை நீ பண்ணிடா நீ பண்ணிடா, இப்போ நானே எல்லாத்தையும் சொல்லிட்டா இதாயிடும் சொல்லிட்டு இவங்களாவே உங்களை புகழ்ந்துக்கிறேன். என்கரேஜ் பண்ணுறாங்க. 4.5 இயர்ஸ் ஒர்க், என்னோட ஒர்க் மட்டும் கிடையாது, ட்ராயிங் சாரோட சப்போர்ட், என்னோட பேரண்ட்ஸோட சப்போர்ட். இப்போ நான் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ 10th படிக்கிறப்ப வந்துட்டு டெஃபினட்டாக எல்லாத்துக்கும் தெரியும் ஒன்லி ஸ்டடிஸ்ன்னு சொல்லிட்டுருக்காங்க. பட் என்னோட பேரண்ட்ஸோட சப்போர்ட்டாலையும் ட்ராயிங் சாரோட சப்போர்ட்டாலும் மட்டும்தான் நான் 10th கூட உடஞ்சேன். அதனால என் ஸ்டடிஸும் ஒன்றும் கேட்டு போல லைக் இது ட்ராயிங் பண்ணுறதுனால நமக்கு இன்னும் கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகமாகும். ஸோ நம்மளால இன்னும் ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். 10th வந்துட்டு ட்ராயிங் வேண்டாம், ஒன்லி ஸ்டடீஸ் மட்டும்ன்றது இல்லாமல் ட்ராயிங்கும் வந்துட்டு நமக்கு ஒரு கான்சன்ட்ரேஷன், மெடிடேஷன் மட்டுமே நம்ம மைண்டுக்கு வந்து பீஸ் தருதுன்றது இல்லாமல் ட்ராயிங் வந்துட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்னஸ் தரும். இப்போ யாருக்காவது ஏதாவது ப்ரெஷர்ஸ் நீங்கள் ஸ்வைப் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். எல்லா ஃபீல்டுலேயுமே வந்து டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். லைக் ஸ்டடீஸ்னால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஸ்டடீஸ், எக்ஸாம்ஸ் இதெல்லாம் ஒரு டிஃபிகல்ட்டிஸாக தெரியும். ஒர்க் போகிறவங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர், ஆஃபீஸ் ப்ரெஷர் இதெல்லாம் ஒரு டிஃபிகல்ட்டிஸாக தெரியும். ஸோ இந்த மாதிரி இத்தனை டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிறப்ப நமக்காக நம்ம செஞ்சுக்கிற ஒரே விஷயம் மெடிடேஷன் அண்ட் இதுதான். ஸோ ட்ராயிங் வந்து எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து பீஸ்ஃபுல்னஸ் கிடைக்கும், கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம். இப்போ ட்ராயிங் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சரி இப்பயும் சரி ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் சேஞ்சஸ். முன்னாடி வந்துட்டு கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ணுவேன், பட் ஆனால் அதுவும் இப்போ பண்ணுற அளவுக்கு இருக்காது. இப்போ இந்த அளவுக்கு நான் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறேன்னா ஒன் அண்ட் ஒன்லி ரீசன் ட்ராயிங் தான். இந்த இவ்வளோ பெரிய கலையை வந்து எனக்கு கற்றுக் கொடுத்த ட்ராயிங் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஐம் ஸ்டடிங் 11th ஸ்டாண்டர்ட். இந்த டியூஷனில் நான் ஒரு வருஷமாக வந்துட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு எனக்கு எப்படி பெயிண்டிங் பண்ணும், எந்த ஃபேஸுக்கு என்னென்ன ஷேப் கொடுக்கணுமே தெரியாது. அதுக்கப்புறம் இந்த டியூஷனில் வந்ததுலேருந்து நான் எப்படி எப்படி எங்கெங்கே டார்க் கொடுக்கணும், எங்கெங்கே லைட் கொடுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னோட ஆம்பிஷன் வந்து ஒன்று ஆர்ட் டைரக்டராகவே இல்லைன்னா ஆர்ட் டீச்சர் ஆகணும். சார் நிறையா கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த மைண்ட் செட் இப்போ நான் ஒரு இது கான்சன்ட்ரேட் பண்ணேன்னா அது ரொம்ப மைன்யூட்டாக இந்த இடத்துல பண்ணேன். எனக்கு ஸ்டடீஸில் வந்து இது ரொம்ப வேர்ட்ஸ் நல்லா மைன்யூட்டாக எடுத்து படிப்பேன். அந்த சின்ன வேர்டு கூட நான் ரொம்ப எக்ஸைட்டடாக என்ன அப்படின்னா இதில் வந்து டீப்பாக வந்து ஒரு பெயிண்டிங் ஒர்க்கோ இல்லை வந்து டிராயிங் ஒர்க் பண்ணும்போது அவங்க ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பவர் இந்த டீப் அனலைஸ்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த லெவலுக்கு அது போகும். அது வந்து நம்ம இது இந்த டிராயிங்கில் கொடுக்க கொடுக்க என்ன ஆகும்னா ஸ்டடீஸில் வந்து ஒரு பேராகிராஃபோ ஒரு சென்டென்ஸ் வந்து ரீட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த டீப் அனலைசிஸ்னா அதே சேம் கான்சன்ட்ரேஷன் இதுக்கும் போகும் சரிங்களா. அப்போது நீங்கள் டைரெக்டாக ஒரு ரீடிங் ஒர்க் பண்ணும்போது கிடைக்காத ஒரு விஷயம் வந்து இந்த டிராயிங் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நிறைய என்னென்ன சார்ட் யூஸ் பண்ணுறீங்க, சார்ட் இல்லாமல் என்ன போர்டில் யூஸ் பண்ணுறீங்க, ஸ்னோ போர்டு, ஒயிட் போர்டு, கேன்வாஸ் போர்டு இதெல்லாம் இருக்கு. ஆனால் இதெல்லாம் யாருக்கும் தெரிய எல்லாருக்கும் என்ன தெரிஞ்சது ட்ராயிங் தான் வெறும் பேப்பரில் பண்ணுறேன். ஆனால் அதில் ஒன்றும் மைண்டோட நம்ம எவ்வளோ உள்ளே போக போகிறதும் தெரியாதோட எவ்வளோ எஃபர்ட்ஸ் நிறைய போடலாம். ஸோ இவங்க வந்து இந்த இந்த ஏஜ் குரூப்பில் வந்து இவங்களுக்கு வந்து இப்போதைக்கு நான் வந்து ஸ்னோ ஒயிட் சார்ட்டு, சார்ட் பேப்பரு, அப்புறமேட்டு கலர் பேப்பர் ஷீட்ஸு, அப்புறமேட்டு இந்த ஜிஎஸ்எம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். கேன்வாஸும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதே வந்து நெக்ஸ்ட் லெவல் போகும்போது என்னென்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. A4 ஷீட்லங்கிறது வந்து ஒரு நார்மல் ஜிஎஸ்எம் ஷீட்டு, அதிலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜிஎஸ்எம்மில் வந்து 100லேருந்து 120, 140, 160, 180, 200, 220, 265, 300, 320, 350 ஜிஎஸ்எம் ஷீட்ஸ் வரைக்கும் இருக்குது. இந்த ஜிஎஸ்எம் ஷீட்ஸ் தான் என்னென்னு பர்சன் தெரிஞ்சுக்கோங்க.
இந்த ஜிஎஸ்எம் ஷீட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா நம்மளுடைய பேப்பர் இருக்கு இல்லையா அதோட குவாலிட்டி வந்து அதுதான் வந்து டிசைட் பண்ணுது. நான் இப்போ சொன்ன ஜிஎஸ்எம் ஷீட்ஸ் இருக்கு இல்லைங்களா 150 ஜிஎஸ்எம் சூப்பராக பண்ணலாம். நீங்கள் நார்மல் ஒயிட் ஷர்ட்லேயும் பண்ணலாம் எல்லாத்துலேயுமே பண்ணலாம். எதுக்காக ஜிஎஸ்எம் வந்து நான் இவ்வளோ தூரம் அதிகமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா அதில் வந்து நிறைய விஷயங்கள் ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்குது. ஷேட் பண்ணுற ஒர்க்லாம் பார்த்தீங்க எல்லாமே என்னோட பெயிண்டிங் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பெயிண்டிங்க்கும் இப்போ பெயிண்டிங்குக்கும் எனக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் கிடச்சிருக்கு. இது வந்து ஸ்டார்டிங்கில் பண்ணது இந்த ஒர்க்கு, இது இப்போ பண்ண ஒர்க்கு. இப்போக்கும் எனக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் கிடச்சிருக்கு இங்கே டியூஷன் வந்ததுனால. அதனால் சாருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லுவேன். இதுதான் ட்ராயிங்கிறது வந்து இதுதான், வெறும் ட்ராயிங்னா வெறும் பென்சில் ட்ராயிங் மட்டும், இந்த வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரிலாம் இல்லாமல் இவங்களுக்கு என்ன டேலண்ட், இப்போ இந்த பொண்ணுக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அது எல்லாமே வந்து நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ண தான் போகிறோம். பிஃபோர் அவங்க எல்லா விஷயத்தையும் லேர்ன் பண்ணணும் மல்டிப்ளா. வெறும் ட்ராயிங் ட்ராயிங் மட்டும் இல்லாமல் அதில் மாடர்ன் ஆர்ட்னா மாடர்ன் ஆர்ட், பெயிண்டிங்னா பெயிண்டிங், வாட்டர் கலர்னா வாட்டர் கலர், பென்சில் ஷேடிங்னா பென்சில் ஷேடிங், என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அது எல்லா விஷயத்தையும் வந்து என் கிளாஸில் என்னோட கிளாஸில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். நானும் வந்து இண்டிவிஜுவல் தான் எல்லாத்துக்கும் ஒர்க் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நல்லா போயிட்டுருக்கு. இந்த பொண்ணை வந்து உண்மையிலேயே விஷயம் கற்றுக்கிட்டாங்க எப்படி ஃபைன் ஆர்ட்ஸில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அது எல்லாமே இப்போ என்னோட இன்ஸ்டியூட்டில் என்னோட அகாடமியில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் வாங்க, வந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள், இல்லை டைரெக்டாக வந்து நீங்கள் கிளாஸஸ் கூட வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் யூடியூப்பில் கேளுங்கள், யூடியூப்லேயும் நான் வந்து உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்ன பண்ணணும் எப்படி பண்ணணும். இல்லை உங்களுக்கு ஏதாவது ஏதாவது நான் வந்து உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், இதெல்லாம் வந்துட்டு இவர் சொல்கிறாரு இது இது மூலிமா என்ன விஷயங்கள் அவர் பண்ணுறாரு, இல்லை வந்து நம்ம கமெண்ட்ஸில் கேட்டோம்னா இவர் சொல்லுவார் அப்படின்னு இருக்கும், கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக கேட்கலாம். அது நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் இப்போ ட்ராயிங் கிளாஸ் 4 இயர்ஸாக போயிட்டுருக்கேன். இப்போ நான் ட்ராயிங் கிளாஸ் போகிறதுனால எனக்கு மைண்ட் ரிலாக்ஸேஷனாக இருக்குது. பென்சில் ஷேடிங், அப்புறம் ட்ராயிங், போர்ட்ரேட்டு, க்ரியேட்டிவிட்டி ட்ராயிங்ஸ், தர்மாக்கோல் பெயிண்டிங், இதெல்லாம் எனக்கு சார் நிறையா சொல்லிக் கொடுத்துருக்காரு. இதனால் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மோரோவர் இந்த 4 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 50-60 காம்படிஷன் நடந்த மாதிரி இருக்கீங்களா? சார் 50-60 காம்படிஷன் அட்டன் பண்ணியிருக்காரு. அட்டன் பண்ணது மட்டும் இல்லாமல் இவர் எப்போ அட்டன் பண்ணாலும் மேக்ஸிமம் ப்ரைஸ் வின் பண்ணிடுவார். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து ஹி காட் நேஷ்னல் லெவல் ப்ரைஸஸ், டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஜோனல் லெவல், இந்த மாதிரி நிறையா ப்ரைஸஸ் வந்து வாங்கியிருக்காரு. இப்போ இந்த ப்ரைஸுங்கிறது வந்து இவர் வந்து ஒரு ஒரு நேம் வந்து வெளியே வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. வெறும் ப்ரைஸ் மோட்டிவேஷன் பண்ணியே வந்து நம்ம ட்ராயிங் கிளாஸ் எடுத்துக்கிறது, அது அந்த விஷயத்தை வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ நான்ல எந்த ஒரு ட்ராயிங் ஸ்டாஃபாக இருந்தாலும் முதல்ல ப்ரைஸை மோட்டிவேட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை வந்து ப்ரைஸ் நீ வந்து வாங்கணும், ப்ரைஸ் நீ வாங்கினா தான் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற அந்த மோட்டிவேஷனை கொண்டு போகக்கூடாது. ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு நேம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குமே தவிர, அந்த ப்ரைஸையே வந்து இவரை வந்து எல்லா இடத்துக்கும் வந்து எடுத்துகிட்டு போகுங்கிறதுல விஷயம் இல்லை. அதனால் பசங்களை வந்து அவங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த டேலண்ட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணாலே போதும், அவங்க ஃப்யூச்சரில் வந்து இது யூஸ்ஃபுல் ஆகிறதுக்கு என்ன விஷயம் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ ட்ராயிங் லேர்ன் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவன் ஒரு நல்ல ஒரு க்ரியேட்டிவாக நம்ம கொண்டு வந்துட்டோம்னா இவங்க ஓனவே வந்து ஒரு சின்னதாக ஒரு சென்டர் வைக்கிறது, அகாடமி வைக்கிறது, இன்ஸ்டியூட் வைக்கிறது, இந்த மாதிரி வந்து அவங்களுக்குள்ளார வந்து நம்ம ஒரு சீடாக இருக்கணும், ஒரு விதையாக தான் இருக்கணும். அவங்க வந்து வளர்கிறதுங்கிறது வந்து போக 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 நாம் என்ன சொல்லி கொடுத்தோமோ, இந்த 4 இயர்ஸ் இல்லைனா 3 இயர்ஸ் என்ன சொல்லி கொடுத்தோமோ அந்த விஷயங்கள் வந்து அவன் வந்து அங்கே கொண்டு வர ஆரம்பிச்சுவான். இதை வச்சு ஏர்ன் பண்ணலாம், இது ஒரு பிஸ்னஸ் மோட்டிவேஷனாகவும் போகலாம். இந்த ட்ராயிங்கிற விஷயத்தை வந்து இவங்க கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா இது மூலியமாக வந்து இவங்க வந்து மைண்ட் ரிலாக்ஸேஷன் தான் ஃபஸ்ட்டு, கான்சன்ட்ரேஷன் பவர் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். இதை வந்து நாங்கள் வந்து என்னோடய ட்ராயிங் கிளாஸில் வந்து நாங்கள் நிறைய பேருக்கு வந்து நாங்கள் அதை பார்த்துருக்கோம். இவன் மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து இந்த ரீடிங் ஒர்க் பண்ணும்போது அவங்களால வந்து அந்த படிக்கும்போதும் சரி பல விஷயங்கள் ஸ்டடீஸில் வந்து கான்சன்ட்ரேஷனே இருக்காது. இந்த ட்ராயிங் கொடுக்கும்போது
ட்ராயிங் வந்து நீங்கள் என்ன பண்ணாலும் சேர்ந்தார் அந்த ஒரு பிக்சர் கொடுக்குறோம் ஒரு பிக்சர் ட்ரா பண்ணுங்கும் போது ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அங்கே தான் இருக்கும். இப்போ படிக்கும்போது கூட வந்து நிறைய சிந்தனைகள் இருக்கும், தாட் இருக்கும், நான் அதை பண்ணேன் இப்போ அப்படி பண்ணேன். படிக்க புக்கை ஓப்பன் பண்ணும்போது தான் நிறைய விஷயங்கள் வந்து அவனுக்கு வரும். படிக்கிறது தவிர எல்லா வேலையும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லலாம், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் ட்ராயிங் சொல்லும்போது அவனால் வந்து வேறு எந்த விஷயத்தையுமே யோசிக்க முடியாது. ஏன்னா இமேஜினேஷன் பவர், க்ரியேட்டிவிட்டி, கான்சன்ட்ரேஷன் எல்லாமே அட் அண்ட் டைம் அந்த ட்ராயிங்கில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எல்லா பெனிஃபிட்ஸுமே இந்த ட்ராயிங்கில் கிடைச்சிருக்கு. இவர் இப்போ வந்து நல்ல ஸ்டடீஸும் நல்லா பண்ணிகிட்ருக்காரு, இந்த ட்ராயிங்கும் நிறைய அச்சீவ் பண்ணிகிட்ருக்காரு, மோர் ஓவர் காம்படிஷன் நிறையா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. என்னோடய இன்னொரு சீனியர் ஸ்டூடெண்ட் இவர், இவர் வந்து பதியோட நேம் வந்து ராம் சுதர்ஷன். இவர் ஒரு 4 இயர்ஸாக கிளாஸ் வந்துட்டுருக்காரு, 4 இயர்ஸ் வந்துட்டுருக்காரு. செம்ம டேலண்ட்டு, சும்மா சொல்லக்கூடாது. ஸ்டார்டிங்கில் வந்து சும்மா கேஷில் தான், லெத்தாஜியில் தான் வந்தபடியே, ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 3-4 இயர்ஸ்க்கு அப்புறம் செம்ம இம்ப்ரூவ்மெண்ட்டு, நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காரு. இதை நானே சொன்னால் நல்லா இருக்காது, இவராக சொன்னால் நல்லாயிருக்கும். நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். மை நேம் இஸ் ராம் சுதர்ஷன், நான் 9th படிக்கிறேன். நான் இங்கே 4 இயர்ஸாக ட்ராயிங் கிளாஸ் வந்திருக்கேன். இங்கே வந்து நிறையா கற்றுக்கிட்டேன், பென்சில் ஷேடிங், போர்ட்ரே ஆர்ட், கேன்வாஸ் போர்ட் பெயிண்டிங், மாடர்ன் ஆர்ட், ஆயில் பெயிண்டிங், தர்மாகோல் பெயிண்டிங் எல்லாம் கற்றுருக்கேன். இப்போ நான் ஆர்டர் ஒர்க்கும் பண்ணியிருக்கேன். அதான் ஆர்டர் ஒர்க்னால் ஏய் அதை பண்ணணும் அப்படின்னு ஆர்டர் பண்ணுற அந்த ஒர்க் இல்லை. ஆர்டர் ஒர்க்னால் இவங்க வந்து போர்ட்ரேட் நிறைய பேர் கேட்குறாங்க, இவங்களோட ஒர்க்கை பார்த்துட்டு எனக்கு வந்து என்னென்ன ட்ரா பண்ணி கொடுப்பீங்களா, இந்த ஒர்க்கை நீங்கள் ட்ரா பண்ணி தெரியுங்களா, இதுக்கு வந்து என்ன சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் இப்பயே இப்போ 9th படிக்கிறாரு. 9th வந்து இப்போ 2-3 ஆர்டர் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 1000 வாங்குறீங்க இல்லைங்களா, 1000 வாங்குறாரு. இப்போ எனக்கே வந்து இவங்க வந்து ஒரு ஈக்குவலாக ஒரு என்ன ஸ்டஃப்பாக வந்துட்டாங்க. ஸோ அதுதான் இந்த விஷயம் நான் ஏன் சொல்கிறேன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் நினைக்கிறீங்களா 1000 பேர் 2000 பேர் போகிறாங்க ஒரு காம்படிஷனுக்கு, ஆனால் ப்ரைஸ் வாங்குறவங்க மட்டும்தான் ஸ்டேஜில் ஏறி எல்லாம் வாங்கி எல்லாம் கிளாப் பண்ணி எல்லாம் போயிடுவோம். மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து அவ்வளோ தூரம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா ஃபீல் பண்ணுவாங்க, உங்களுக்கு தெரியாது. அது வந்து என்னன்னா, ஆனால் அவங்களுமே அதில் நிறைய பேர் வந்து நிறைய நல்லா பண்ணியிருப்பாங்க, ஆனால் ப்ரைஸ்ன்னு போகும்போது 1-2 பேர் தான் போவோம். அதை வச்சு அவங்க பேரண்ட்ஸ் வந்து தயவு செஞ்சு குழந்தைங்க டிசைட் பண்ணாங்க. ராம் இவங்க பெஸ்ட் எக்ஸாம்பிள். இவனை நான் எங்கேயுமே அதிகமாக காம்படிஷன்லேயே அனுப்பிச்சதே கிடையாது, இவனும் போனதும் இல்லை. அதுவும் இல்லாமல் ஒரு 4-5 காம்படிஷன் தான் போயிருக்கோம், போனதில் 1-2 ப்ரைஸ் வாங்கியிருக்கான். பட் நாங்கள் அது பெருசாகவே எடுத்துக்கல. ஆனால் இன்றைக்கி இவன் வந்து இவனோட போர்ட்ரேட் இவன் பண்ணிகிட்ருக்கான், இதெல்லாம் இதுதான் தேவை. இன்றைக்கி இவன் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இன்றைக்கி அந்த ப்ரைஸ் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸோ ப்ரைஸ் வாங்கினதை பற்றி நம்ம வந்து ஃபீல் பண்ண வேணாம், நாமளும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். அவன் வாங்கிட்டாங்க சந்தோஷப்படுவான், ஓகே. அதனால் நாம் வந்து வாங்கலை, நான் ப்ரைஸ் வாங்கலை, என் ஸ்டூடெண்ட்டை வாங்கலை அப்படின்னா நம்ம ஃபீல் பண்ணுறதுல எந்த ப்ரோஜனமும் கிடையாது. எனக்கு நம்மளுக்கு என்ன இதனால் என்ன பெனிஃபிட் அதுதான் நீங்கள் பார்க்கணும். இவனோட ஹெல்த்துக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, இவனோட ஃப்யூச்சரில் என்ன பெனிஃபிட் இருக்குது, இவன் ஏர்ன் பண்ணுறானா, ஓகே. இதுதான் இவன் லைஃப்க்கு தேவை, இன்றைக்கி அதுதான் முக்கியம் சொசைட்டியில். இதை வச்சு நம்ம என்ன சம்பாதிக்கிறோம், என்ன இந்த ஏஜில் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே இவன் வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சான். இதுதான் எங்கள் அகாடமியோட ஸ்பெஷல்ஸ், சரிங்களா? இவனே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ஒவ்வொரு எப்படி ட்ரா பண்ணியிருக்கான் என்னங்கிறத உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுவோம். இந்த ஆர்டர் ஒர்க்கு நீங்கள் என்னென்ன பென்சில்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க? ஸ்டெட்லர், சார்கோல், பிளெண்டிங். ஸ்டெட்லர் பென்சில், சார்கோல் பென்சில், அப்புறம் பிளெண்டிங் டூல்ஸ். 9th படிக்கிற ஸ்டூடெண்ட் நல்லா பார்த்துக்கோங்க, 9th படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். சும்மா இது வந்து பிளெண்டிங் டூல்ஸ்னாலே நம்ம நிறைய பேருக்கு தெரியும்.
காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் லெவல்லாம் வந்து தாட் ஒரு திங்கிங் தாட் இருக்குன்னா அவங்க தான் இதெல்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. முதல்ல வந்து உங்ககிட்ட இருக்கிற ஒரு ரூல்ஸை வந்து பிரேக் பண்ணுங்க, நல்ல விஷயத்தை நல்ல விஷயத்துக்காக பிரேக் பண்ணுங்க. ஒரு சிலபஸை ஃப்ரேம் பண்ணி பசங்களை வந்து நீ இவ்வளோதான் இதுதான் இப்படி தான் அப்படின்னா வேணும். இன்றைக்கி ஒரு நைன்த்து படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து இவங்க வந்து சிக்ஸ்த்து படிக்கும்போது வந்தான், சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இவன் என்கிட்ட வந்தான், அன்றைக்கி வந்து நான் என்கிட்ட சிலபஸ் இருக்குது நீ இப்படி தான் பண்ணணும், நீ ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆனாலும் இது தான் பண்ணணும்னு நான் நினச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி வந்து ராம் சுதர்சன் வந்து இந்த இடத்துல வந்து இவங்க போர்ட்ரேட் வந்து ஆர்டர் எடுத்து பண்ணுற அளவுக்கு கண்டிப்பாக வந்து இருக்க மாட்டான். இவன் பண்ணுறானே இவங்ககிட்ட அந்த டேலண்ட் இருக்குல்ல, இந்த ஸ்டூடெண்ட் இல்லை, இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, இவங்ககிட்ட இந்த டேலண்ட் இருக்கிறனால தான் இவன் பண்ணுறான். அதை வந்து நான் ஸ்டிமுலேட் பண்ணுறது தான் என்னோடய ஒர்க்கு, நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி எந்த ஸ்டாஃபாக இருந்தாலும் சரி, இது வந்து டிராயிங் மட்டும் கிடையாது எல்லாத்துக்குமே பொருந்தும். ஆனால் டிராயிங்கில் பொறுத்த வரைக்கும் இதுதான் சிலபஸே பார்த்தீங்கன்னா, நான் பிஎஃப் சிலபஸ் லெவலுக்கு தான் நான் கொடுத்துட்ருக்கேன் சரிங்களா. ஸோ அதனால் இன்றைக்கி அவன் ஆர்டர் எடுத்து பண்ணட்டுமே, இவனும் இப்போ ஒரு ஆம் சுதர்சனில் இவனும் எடுத்து பண்ணட்டுமே, இவனும் வந்து ஒரு இன்ஸ்டியூட் இதை பண்ணுறான்னு பண்ணுற சந்தோஷமாக நம்ம ஃபீல் பண்ணிட்டு போகணும். அதை விட்டுட்டு நான் வந்து சிலபஸ் ப்ளே பண்ணிட்டேன் இவனுக்கு எடுத்தவொடனே இதெல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம பேரண்ட்ஸும் நம்ம சுற்றி இருக்கவங்களும் நான் வந்து சொல்லிக்கிறேன், எடுத்தவுடனே வந்து இது பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது? இன்றைக்கி அப்படி நினச்சதுன்னா எங்கள் இடத்துக்கு வந்திருக்க மாட்டான். நானும் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன், அது அவசியம் இல்லை. இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது மெயின் ரீசனே இதுதான். இன்றைக்கி நான் இவன் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு நான் ரெண்டு பேசிக் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ட்ராயிங்கை கொடுத்துட்டு வித்தின் 3 மந்த்ஸுக்கு அப்புறம் அவனுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன், 3 மந்த்ஸுக்கு அப்புறமே அவனுக்கு பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு அந்த அவனுக்கு கெப்பாசிட்டி இருக்குது, எனக்கு தெரியும் ஆஸ் எ ஸ்டாஃபாக எனக்கு தெரிஞ்சதுனால தான் நான் இவனுக்கு இந்த ஒர்க்கை கொடுத்து இவன் நான் மேலே கொண்டு வந்துட்டுருக்கோம். முதல்ல அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, முதல்ல வந்து ஒரு ரூல்ஸை வந்து முதல்ல பிரேக் பண்ணுங்கள், இதை தான் பண்ணணும் அதை தான் பண்ணணும் இவ்வளோ பண்ணால் போதும் வேணாம். ரொம்ப நாள் வந்து நம்ம குழந்தைங்களோட அந்த டேலண்ட்டை வந்து ஏமாத்த வேணாம், டம்ப் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இவன் 6 மாதம் ஆனாலும் அந்த சிலபஸ் தான் பண்ணணும், இந்த சிலபஸ் தான் அது எதுக்கு அந்த சிலபஸ்ங்கிறது எனக்கு அதுதான் புரியல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட், இவன் போர்ட்ரேட் பண்ணுறானா அதை நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன், ஆனால் மாடர்ன் ஆர்ட்டும் சொல்லி கொடுத்துட்டேன், மண்டல ஆர்ட்டும் சொல்லி கொடுத்தாச்சு, பென்சில் ஷேடிங்கும் சொல்லி கொடுத்தாச்சு, ஃப்ரீ ஹேண்ட் டிசைனும் சொல்லி கொடுத்துறேன், காம்படிஷன் வரைக்கும் சொல்லி கொடுத்துறேன். இவன் லைஃப்க்கு என்னென்ன தேவையோ டிராயிங் டிபெண்ட் பண்ணி எல்லாமே சொல்லி கொடுத்துறேன். ஆனால் நான் இவனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது என்ன அப்படின்னா ஃபேஸுக்கு, ஓகேங்களா. இந்த ஃபேஸுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன்ல, இதனால் இவன் லைஃப்க்கு என்ன சேஞ்சஸ் வந்திருக்குங்கிறது இவனை எக்ஸ்பிளைன் பண்ணுவான். இதனால் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் லேர்ன் பண்ணுறீங்கன்னா உங்களை நீங்கள் யாருக்குமே ஹெல்ப் பண்ணுறீங்க சொல்லி. அப்பாவுக்கு நீங்களே சொல்லுங்கள், அப்பா என்ன பண்ணிகிட்டு இருக்காரு? அப்பா அலங்காரம்லாம் பண்ணுவாங்க, இப்போ வந்து நானே அலங்காரம் பண்ணுறேன் சுவாமிக்கு. ஐப்ரோ ஐயானுக்கு போட்டியாக இருந்துச்சு, இப்போ கலர் மிக்சிங் ஐப்ரோ எல்லாம் இப்போ கற்றுக்கிட்டேன் ட்ராயிங் கிளாஸ் வந்து. ஓ, இது இல்லாமல் பெயிண்டிங்ஸ்லாம் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? இவர் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணது பார்த்தீங்களா, ஐப்ரோ ஐலைன் தான், இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் இவங்க அப்பாவுக்கு இவங்க மேலே ஒரு நம்பிக்கை வந்துருக்கு. இந்த ட்ராயிங் கிளாஸ் போகிறான் வெறும் ஹாபிக்குன்னு நினச்சிட்டு இருந்தாங்க, வித்தின் 1.5 இயர் 2 இயர்ஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன், 2 இயர்ஸ் 2.5 இயர்ஸில் இப்போ லாஸ்ட் குவாரண்டைன் பிஃபோர் வந்து இவனுமே அவங்க அப்பாவுக்கு போய் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஹெல்ப் பண்ணோடனே அவங்க அப்பாவுக்கும் ஒரு சர்ப்ரைஸ் தான், இவன் பண்ண ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு அங்கே இருக்கவங்க எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறான் அப்படின்ட்டு. அப்போ இப்போ அவங்க வந்து அவங்களோட அப்பாவுக்கும் ஹெல்ப் பண்ணுறான், பேரண்ட்ஸ்க்கும் இவனும் ஆர்டர் எடுத்து பண்ணுறான். ஸோ இதுதான் இப்போது சொசைட்டிக்கு தேவை சரிங்களா. சும்மா ஒரு ஹாபின் மட்டும் தயவுசெய்து எடுக்காதீங்க, ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஹாபின் மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் ஆழமாக போக டீப்பாக போக போக நீங்கள் நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக கற்றுக்குவீங்க. ஸோ அடுத்தது அது மட்டும் இல்லாமல் இப்போ பெயிண்டிங் சஸ்பெண்ட் பண்ணுறது பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, நீங்கள் வந்து ஒரு வாட்டர் கலர் ஒர்க் பண்ணுறீங்க வச்சுக்கோங்க, 180 GSM above ஷீட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வாட்டர் டச் பண்ணிங்கன்னா போதும் அழகாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். வாட்டர் கலர் தான் முதல்ல வாட்டர் கலருங்கிறது நிறைய பேர் தெரியல, வெறும் போஸ்டர் கலர் எடுத்து போஸ்டர் கலர் வந்து எடுத்து நம்ம ஃபுல்லாக டீப்பாக வந்து பெயிண்ட் பண்ணுறதுனால வந்து கிடைக்காது.
அதில் வந்து வாட்டர் அதிகமாக யூஸ் பண்ணால் நமக்கு வாட்டரில் அதை பேசிக் நம்ம அடுத்து அப்கமிங் யூடியூப் வீடியோஸில் நான் அதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி வந்து வாட்டர் கலர் யூஸ் பண்ணுறது எப்படி, அதோட மெத்தட் என்ன அப்படின்னு பார்ப்போம். எதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணால் ஃபஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூஸ்ஃபுல் ஆகிட்டுருக்கு. ஸோ இதே மாதிரி வந்துட்டு நீங்களும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தட்டி கொடுங்க. பசங்க தட்டி கொடுத்தோம்னா கண்டிப்பாக பெரியலாம் வருவாங்க. நாம் வந்து பேரண்ட்ஸ் வந்து நமக்கு இருக்கிற தாட்டை வந்து தயவுசெய்து அவங்களை போட்டு வந்து டம்ப் பண்ணாதீங்க, ப்ரெஷர் கொடுத்துருங்க. நீங்கள் எல்லா கிளாஸ்க்கும் அனுப்புங்க, அவனை ஸ்டிமுலேட் பண்ணுங்கள். ஆனால் இவனுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்து அவனை மேலே கொண்டு வாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், கடைசியான ஃபைனல் டச் கொடுத்தேன், உங்கள் குழந்தைய உங்கள் ஸ்டூடெண்ட்டை எந்த குழந்தையோடையும் தயவு செஞ்சு கம்பேர் பண்ண முடியும். என்றைக்குமே நம்ம பசங்க வந்து பெஸ்ட்டு தான். அந்த விஷயத்தில் வந்து என் பசங்க, என் ஸ்டூடெண்ட்ஸ் தான், என் பசங்க தான் நான் சொல்லுவேன். என் பசங்க எல்லாருமே எனக்கு பெஸ்ட்டு தான். நான் ஒரு காம்படிஷனில் போய் என் பசங்களை வந்து நீங்கள் வாங்கினாலும் பெஸ்ட்டு தான் இங்கிலீஷ் சொன்னதும் கிடையாது, அது நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே இல்லை. என் பையன் அவன் எலிஜிபிள் தான், என் பையன் நல்லா பண்ணுவானே, நான் அந்தளவுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், எனக்கு அது தெரியும். ஸோ அந்தளவுக்கு இருந்தால் எனக்கு தெரியும். ஸோ மீறி நிறைய விஷயங்கள் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னொரு விஷயம், யூடியூப்லேயும் வந்து நீங்கள் நிறைய யூடியூப்பில் மட்டும்தான் நீங்கள் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ண முடியும். ஆணித்தனமாக நான் அதில் வந்து 100% சொல்கிறேன். என்ன ரீசன் அப்படின்னா, யூடியூப்பில் வந்து நிறையா ட்ராயிங் வெரைட்டியான மெட்டீரியல்ஸ் இருக்குது, அதெல்லாமே வந்து யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம். நிறையா பேர் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதெல்லாம் போய் நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து பார்க்கலாம். ஆனால் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணும் அப்படின்னு நினைக்கும்போது அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 1 இயர் அல்ல 6 மந்த்ஸாவது நீங்கள் வெளியே வந்துட்டு ஒரு ட்ராயிங் ஸ்டாஃப்ட்டை போய் நீங்கள் லேர்ன் பண்ணுறது இட்ஸ் வெரி பெட்டர். என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன தான் வந்து வீடியோஸில் பார்த்தாலும் லைவாக நீங்கள் வந்து ஒருத்தர் கைட் பண்ணி அது தப்பு அதை ரைட்டு இந்த விஷயங்கள் பண்ணு இதெல்லாம் சொல்லித்தரணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆள் இருந்தால் மட்டும்தான் முடியும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து லேர்ன் பண்ணும்போது பிகினர்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து வெளியே கிளாஸ் போய் லேர்ன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நான் நல்லா லேர்ன் பண்ணிட்டேன், நான் 1 இயர் 1.5 இயர் அவர்கிட்ட நல்லா லேர்ன் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணும்போது நீங்கள் யூடியூப் மூலமாக லேர்ன் பண்ணிக்கலாம். இல்லை நான் பர்ஃபெக்டாக லேர்ன் பண்ணேன் 100% நல்லா பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 6 or 7 இயர்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து வெளியே வந்து யாரோ ஒரு ட்ராயிங் சார் மூலியமாக நீங்கள் லேர்ன் பண்ணுறது இட்ஸ் வெரி குட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர். ட்ராயிங்கில் நான் போகணும், நான் பிஎஃப்ஏ பண்ணோம், எம்எஃப்ஏ பண்ணோம், டிஎஃப்ஏ பண்ணோம், ஃப்ரீ அண்ட் ஐஏ பண்ணோம், இதெல்லாம் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல ட்ராயிங் ஸ்டாஃபை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி அவங்கக்கிட்டே வந்து கண்டினியூவாக போங்க. இப்போது இன்னொரு விஷயம் நான் சொல்லணும், இப்போ ஒரு 6 மந்த்ஸ் வந்து ஒரு ட்ராயிங் செட்டை போனேன், அவர் வந்து சரியில்லை இன்னொரு ட்ராயிங் செட்டை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாகவே ஒரு சேஞ்சஸ் கொடுத்து மாற்றாதீங்க. ஒரு ட்ராயிங் செட்டை போனீங்கன்னா அவங்ககிட்டே கண்டினியூ பண்ணுங்கள். அவங்க வந்து எப்படி பண்ணுறாங்க அவங்களோட மோட்டிவேஷன் எல்லாமே 1 இயருக்கு அப்புறம் தான் உங்களுக்கு என்னன்னே தெரியும். அதை விட்டுட்டு நான் 6 மந்த்ஸ் இதை விட இன்னொருத்தர் வந்து சூப்பராக பண்ணுறாரு பயங்கரமாக பண்ணுறாருன்னு அவர்கிட்ட போகிறேன் அப்படின்ட்டு வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்காதீங்க உங்களோட விஷயத்தை. ஸோ சேஞ்ச் பண்ணாமல் நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி ஒருத்தர்கிட்ட ஸ்டாண்டர்டாக வந்து நீங்கள் அவங்ககிட்டயே வந்து போங்க. போனீங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்து ஃபுல்ஃபுல்லாக வந்து லேர்ன் பண்ண முடியும். ஒரு 1 இயர் 1.5 இயராவது நீங்கள் வந்து ஒரே பர்சன்ட்ட ஒரே ஸ்டாஃப்ட்டை போனீங்கன்னா மட்டும்தான் அவங்க என்ன சொல்ல வராங்கிறது உங்களுக்கு தெரியும். சும்மா 6 மாதம் போயிட்டு நான் 6 மந்த்ஸ் போகிறேன், 3 மந்த்ஸ் இருந்தால் போதும். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும் பாருங்க, இந்த கோர்ஸ்ன்னு ஒன்று வந்ததுலேருந்து இப்போ எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இந்த ட்ராயிங்கை வந்து ஒரு கோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு அட்மாஸ்பியர் போயிட்டுருக்கு. இந்த 3 மந்த்ஸ் கோர்ஸ், 1 மந்த் கோர்ஸ், அதில் வந்து நான் ஒன்று ஒரு விஷயம் சொல்கிறேன், 100% உங்களால் எந்த விஷயத்தையும் லேர்ன் பண்ண முடியாது. நான் இது யாருக்கெல்லாம் சொல்கிறேன்னா இந்த ப்ரைமரி அண்ட் செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸை சொல்கிறேன். ஹையர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு வேளை அவங்க கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி லேர்ன் பண்ணுவாங்க. நீங்கள் 3 மந்த்ஸ்லேயோ 1 மந்த்ஸ்லேயோ எந்த ஸ்டூடெண்ட்டும் வந்து 100% வந்து எந்த விஷயத்தையும் கற்றுக்கவே முடியாது. அந்த விஷயத்த முதல்ல நான் இது ஏன் இவ்வளோ தூரம் வந்து ஆதங்கமாக சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து அதை வந்து ஒரு பிஸ்னஸாக போயிட்டுருக்கு. ஒரு 1 மந்த் நான் வந்தால் போதும், 1 மந்த் கோர்ஸ் டெய்லி உங்களுக்கு 2 ஹவர்ஸ், நீ 1 மந்த் முடிச்சுன்னா உனக்கு சர்டிஃபிகேட், உனக்கு சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்குது, நீங்கள் இதை வச்சு என்ன வேணால் பண்ணலாம். அதெல்லாம் சும்மா கதை, அதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க. சர்டிஃபிகேட் உங்களுக்கு வேல்யூபுளாக இருக்குது அப்படின்னா, நம்பர் 1 ஃப்ரீ அண்ட் ஹையர் அவுட்லைன் கவர்மெண்ட் கோர்ஸ், லோயர் அதிலே இருக்குது கவர்மெண்ட் கோர்ஸ், 3rd 1 வந்து டிஎஃப்ஏ டிப்ளமோ கோர்ஸ், பிஎஃப்ஏ பேச்சுலர் ஆஃப் ஃபைனான்ஸ், எம்எஃப்ஏ மாஸ்டர் ஆஃப் ஃபைனான்ஸ். இதை தாண்டி இது இல்லாமல் இல்லஸ்ட்ரேஷன் தனியாக இருக்குது, டிப்ளமோ இல்லஸ்ட்ரேஷன் இருக்குது, நம்ம பெங்களூரில் இருக்குது டிப்ளமோ இல்லஸ்ட்ரேஷன் இருக்குது, டிப்ளமோ ஃபேஷன் டெக், ஃபேஷன் டிசைனிங். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன், இது எல்லாமே ட்ராயிங்க்கு ரிலேட்டடாக வந்துடும். இதை தாண்டி உங்களுக்கு வந்து மாடர்ன் ஆர்ட்ஸ், இது எல்லாமே வந்து இதுலேருந்து அடுத்தடுத்து வந்த விஷயங்கள் தான். இந்த ட்ராயிங் தான் வந்து பிளேஸ்லி போட்டது, இதுலேருந்து வந்தது தான் இந்த மாடர்ன் ஆர்ட்டு, இந்த மண்டலா, இந்த கலம்கரி,
சரிங்களா. இது எல்லாமே வந்து இதுக்கப்புறம் வந்தது தான், இது எல்லாமே மூல காரணம் வந்து ஃப்ரீ ஹேண்டு தான், ஃப்ரீ ஹேண்ட்லேருந்து தான் எல்லாமே வந்திருக்கு. சர்டிஃபிகேட் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் வேல்யூ. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்ஸ் வேல்யூ அப்படின்னா எங்கே வேணாலும் எந்த தமிழ்நாடு இல்லை அளவு இந்தியா ஃபுல்லும் எந்த இன்ஸ்டியூட் நீங்கள் போனாலும் அந்த இன்ஸ்டியூட் வந்து அஃபிலேஷன் வாங்கியிருக்கலாங்கன்னு பாருங்கள். ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியோட டைப் பண்ணியிருக்காங்களா, அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இல்லை வந்து அது டீம் யூனிவர்சிட்டியா, இல்லை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வந்து சென்னையில் வந்து எக்மோரில் வந்து ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது, ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜில் வர நீங்கள் போய் பண்ணிங்கன்னா அது எல்லாமே இதை பேஸ் பண்ணி போகிறது எல்லாமே உங்களுக்கு கழிச்சிது. அதை விட்டுட்டு இந்த ஒன் மந்த்து கோர்ஸு, இந்த சம்மர் கோர்ஸ்லாம் போட்டு தராங்க பார்த்தீங்களா சர்டிஃபிகேட்டு, இதெல்லாம் வந்து சும்மா கண் துடைப்புக்கு தான். இதை வந்து நீங்கள் பெருசாக எடுத்து நீங்கள் வந்து வச்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் போனேன் பணம் கட்டினேன் அதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னு மட்டும் நீங்கள் வச்சுக்கலாம் சரிங்களா. நாங்களுமே இப்போ நானுமே அப்படி தான், அதனால் நான் சர்டிஃபிகேட் கோர்ஸே நான் இங்கே எடுக்கிறதே கிடையாது. ஏன்னா அது வேல்யூ இருந்தால் ஓகே, அது வேல்யூவே கிடையாது, சும்மா உங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக கொடுத்து எந்த ப்ரோஜனம் இல்லையே. அதுக்கு பதிலாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஒரு சிலபஸ் சைஸாக நம்ம வந்து கொடுத்துட்டு போயிட்டே இருக்கோம். இப்போ என்னோட அகாடமியில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சிலபஸ் தான். நிறைய பேர் சொல்லுவாங்க இது வந்து சும்மா வேலையே இல்லை, இது அப்படி பண்ணுறாங்க, எப்போ பதிலாக எடுத்து வச்சுக்கு இருக்கிறான் அப்படின்னு. அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து நான் ஒரே ஒரு அட்வைஸும் சொல்கிறேன், ஒரு உங்கள் பையன் வந்து உங்கள் பையனோ பொண்ணோ வந்துட்டு ஒரு டிராயிங்கிற அப்படிங்கிற ஒரு ஸ்கில்லை நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா தயவு செஞ்சு அவங்கள அதுலேயே வந்து விட்டுருங்க. அதை விட்டுட்டு இப்போ பக்கத்து வீட்டில் நியர்பை ஹோமில் வந்து என் ஃப்ரெண்டோட பையன் வந்து 4 கிளாஸ் போகிறான், ஸ்கேட்டிங் போகிறான், செஸ்ஸு போகிறான், கேரம் போகிறான், அப்புறமேட்டு ஸ்விம்மிங் போகிறான், எல்லாம் போகிறேன், என் பையனும் போகணும் அப்படிங்கிற அந்த உங்ககிட்ட இருக்கிற அந்த தாட்டை வந்து இந்த மாதிரி குழந்தைங்கக்கிட்ட வந்து நீங்கள் வந்து விதைக்காதீங்க, அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணாதீங்க சரிங்களா. இது என்னோட கைண்ட் ரிக்வஸ்ட்டை கூட வச்சுக்கோங்க. அவங்கக்கிட்ட ஒரு டேலண்ட் ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து மேலே கொண்டு வாங்க, மீதி விஷயத்த அடிஷ்னலாக வைங்க. லேர்ன் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோம், ஸ்விம்மிங் கிளாஸ் போட்டோம் நான் வேணான்னு சொல்ல, செஸ்ஸுக்கு போட்டோம் வேணான்னு சொல்ல, கேரம் போட்டோம், இந்த ஸ்போர்ட்ஸ் எது எந்த கிளாஸ் போனாலும் நான் வேணான்னு சொல்ல, இதே வந்து டிராயிங்க்கு மட்டும் நான் சொல்ல. இப்போ அவன் செஸ்ல நல்லா இருக்கானா, செஸ்லேயே அவனுக்கு வந்து ஃபுல் கான்சன்ட்ரேஷன் கொடுங்க. இப்போ டிராயிங்கா, டிராயிங்கில் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் கொடுங்க. அதில் ரெண்டு பார்ட் இருக்குது, ஆர்ட்டாக கிராஃப்டாக, கிராஃப்ட் நல்லா பண்ணுறாங்க, கிராஃப்டில் நிறையா விஷயங்கள் பண்ண விடுங்க. அவங்களை அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ண விட்டீங்கன்னா மட்டும்தான் ஃபியூச்சரில் வந்து குழந்தைங்க ஏதாவது ஒரு விஷயத்த வந்து ஒரு ஸ்கில்லை வந்து அவங்களால வந்து 100% டெவலப் பண்ண முடியும். எல்லாத்தையுமே போட்டு அந்த குழந்தைங்கள வந்து அவங்க வந்து இதை பண்ணணும் அதை பண்ணணும் போட்டு நீங்கள் பேரண்ட்ஸும் தயவு செஞ்சு ப்ரெஷர் கொடுக்காதீங்க. அவங்களுக்கு தெரியும் நான் குழந்தைங்களே வந்து ஒரு சின்ன ஒரு நம்ம வந்து ஒரு ஸ்பார்க் தான், அந்த ஸ்பார்க் கொடுத்தோம்னா அவங்க ஃபயர், அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் அவங்க லேர்ன் பண்ணுவாங்க. இப்போ நாம் இந்த ஏஜில் வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, கமிட்மெண்ட் இருக்குது. இப்போ எனக்கு வந்து 32 இயர்ஸ் ஆகுது, இந்த மாதிரி 32 இயர்ஸ் 30 ஏஜஸில் இருக்கிற எந்த ஸ்டாஃப்ஸ் யாராக இருந்தாலும் மனுஷனாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நிறையா தாட் இருந்துகிட்டு இருக்கு, நான் அதை பண்ணணும் இதை பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் கமிட் ஆகிருப்போம். நமக்கு ஒரு ஃபேமிலி இருக்காது, ஆனால் இந்த குழந்தைங்களுக்கு வந்து எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் கிடையாது, அவங்களுக்கு எல்லாமே ஃப்ரீடமாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த ஃப்ரீடமாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நிறைய க்ரியேட்டிவிட்டி பவர்ஸ் அதிகமாக இருக்கும், இமேஜினேஷன் பவரும் அதிகமாக இருக்கும். அப்போ டிராயிங் மட்டும் கிடையாது, எல்லா விஷயத்துலேயுமே வந்து உங்களுக்கு அந்த எல்லா விஷயமுமே கிடைக்கும். அப்போது நாம் ஒரு சின்ன விஷயத்தை தூண்டி விட்டோம்னா போதும், ஸ்டிமுலேட் பண்ணால் போதும், அவங்க வந்து அழகாக அதை பிடிச்சிக்குவாங்க. ஸோ என்னோடய கைண்ட் ரிக்வஸ்ட் வந்து அதுதான், குழந்தைங்களை அவங்க என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த இன்ட்ரெஸ்ட் அவங்க வே ஆஃப் அப்ரோச்லேயே போங்க, தட்டி கொடுத்து போங்க, ரொம்ப வந்து தட்டி விட்டு வேறு இதுக்கு போக அனுமதிக்கிறீங்க, அவங்க தட்டி கொடுத்து போங்க, ரொம்ப வந்து ப்ரெஷரும் கொடுக்குறீங்க. அதே சமயம் ஒரு கண்டிஷனோடையே போங்க, குழந்தைங்கள வந்து அவங்க வளர வளர வந்து இந்த ஏஜில் அந்த 14, 12, 14, 16 அந்த ஏஜஸ் போகும்போது குழந்தைங்களோட கான்சன்ட்ரேஷன் பவர் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி எந்த கிளாஸ் இருந்தாலும் சரி அந்த கிளாஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லா விஷயங்களும் வந்து ஸ்டடீஸ் ஆகட்டும் எல்லா விஷயங்களும் வந்து மல்டிப்ளாகவும் வராது. அதேமாதிரி அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு எல்லா டிராயிங்கில் இருக்கிறவன் டீச்சிங் ரிலேட்டடான டீச்சிங் மெத்தட் ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ண போகிறேன், நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.